ஏண்டா நம்ம வள்ளிய கோச்சிக்கிற ஏதோ யூஸ் ஆகுமேன்னு சொல்லி எடுத்துட்டு வந்திருக்கா இத வச்சு நம்ம ஏதாவது பண்ணுவோம் என்ன பண்ணலாம் ஆ ஐடியா இத வச்சு நம்ம அழகான ஒரு டென்ட் ரெடி பண்ணுவோம் ஏய் இனியா இத வச்சு எப்படி டென்ட் பண்றது ஏதாவது ஐடியா வச்சிருக்கியா திங்கமா நீ என்ன நினைச்சிட்டு இருக்கே என்ன பத்தி நமக்கெல்லாம் தான ஐடியா வந்துகிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு நமக்கு கெபாசிட்டி உண்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பாரு என்னோட தரமே எப்படி இருக்குன்னு இப்போ என்ன பண்ணனும்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்துப்போம் இத வச்சு தான் நம்ம இப்ப டென்ட் கட்ட போறோம் இப்போ நாம என்ன பண்ண போறோனா இந்த வாழைக்காவை குச்சியில ஒண்ணு ஒண்ணா கோக்க போறோம் ஃபர்ஸ்ட் ஒன்னு கோத்திட்டா இப்ப இரண்டாவது நல்லா கோத்திட்டே கொஞ்சம் டைட்டா தான் இருக்கு செய்யிறதுக்கு கொஞ்சம் பொறுமையா பண்ணனும் இல்லனா அந்த குச்சி அப்படியே உடைஞ்சிரும் இத மாதிரியே ஒன்னு ஒண்ணா நம்ம கோத்து முடிச்சிரலாம் பா முடிச்ச பிறகு எப்படி இருக்குன்னு பாறேன் அவ்வளவுதான் இப்போ வந்து ஒரு குச்சியில ஒரு ரோ மட்டும் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு நம்ம இந்த வாழைக்காவை கோக்கும் போது கரெக்ட்டா ஒரே ஷேப்ல இருக்க மாதிரி பண்ணணும் அப்பதான் நம்ம டென் கட்டும்போது வசதியா இருக்கும் அண்ணா இங்க பாத்தியா வாழைக்காய்

குச்செல்லாம் சொல்லும் போதே உடைஞ்சு உடைஞ்சு போயிடுதுப்பா அதனால என்ன பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு கம்பி எடுத்துக்கிட்டு ஹோல் போட்டுப்போம் ஹோல் போட்டுட்டு அத மேல நம்ம அந்த குச்சி சொருகிடலாம் அப்ப கொஞ்சம் நமக்கு ஈஸியா இருக்கும்ல எப்படி நம்ம ஐடியா ஏ அப்பா இப்படி ஒரு ஐடியாவை யாராலயே செய்ய முடியadரா இனியா நீதான் கண்டுபிடிச்சிருக்க இதுக்காக உனக்கு டயே அவார்டு வேற கொடுக்கணும் அவார்டலாம் கொடுக்கறதே முதல்ல பக்கத்துல இருக்க அந்த குச்சி எடுத்து குடுற சும்மா வலவலன்னு பேசிக்கிட்டு இருக்க நீ பண்ற பிடிச்சுமா எதையும் ஒரு கலை கண்ணோட பாக்கணுமா இல்லனா நான் இப்ப பண்ற இந்த வர்க்கே உங்களுக்கு பிடிக்காது இந்த வாழ்க்கைய வச்சு என்ன பண்றது அப்படி நீங்க எல்லாம் யோசிச்சிட்டு இருந்தீங்க நான் என்ன பண்ணேன் இத என்னவா மாத்தலாம் யோசிச்சேன் இப்ப பாரு உங்க எல்லாருக்கும் வளரத்துக்காக நான் குட்டியா ஒரு டென்ட் ரெடி பண்ணப் போறேன் ஓகே ஓகே நெக்ஸ்ட் இப்ப என்ன பண்ணப் போறேன்னா நான் ஃபர்ஸ்ட் ரெண்டு ரோ தான பண்ணிருந்தா இப்ப மூணாவது ரோ இத நான் அத வந்து ஜாயின் பண்ணிடுறேன் இப்ப ஜாயின் பண்ணுனா நமக்கு கூரைல பாதி கிடந்துச்சு மீதி பாதி தான் நமக்கு தேவைப்படுது அதையும் நான் ஆல்ரெடி பாரு <laughs> டிங்கி இந்த மாதிரி வாழை இலைய எடுத்துக்கோ எடுத்துக்கிட்டு இந்த குச்சை வச்சுக்கிட்டு சின்ன சின்னதா நம்ம கிழிச்சு கிழிச்சு விடலாம் இந்த மாதிரி பண்ணா அதுல இருந்து ஒரு பேட்டர்ன் டிசைன் நமக்கு கிடைக்கும் அப்ப பார்க்கறதுக்கு நல்ல அழகாவும் இருக்கும் பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ அந்த வாழை இலையை வந்து அழகா ரெடி பண்ணிட்டேன் நம்ம வாழை கிழ எடுத்து ஜாயின் பண்ண இடம் பார்க்கறதுக்கு காம்பு காம்பு அசிங்கமா தெரிஞ்சது சோ நான் இந்த மாதிரி இலையை எடுத்து டிசைன் பண்ணி அது மேல வச்சுட்டேன் இப்போ நம்மளோட டென்த் சூப்பரா ரெடி ஆச்சு பாருங்க கீழே டென்ட்டுக்குள்ள படுக்கிறதுக்கு நான் இன்னொரு வாழை இலையை போட்டிருக்கேன் அதில் போய் நம்ம உட்காந்துக்கிட்டு விளையாடலாம் இல்லைன்னா படுத்துக்கலாம் இனியா உன்னோட ஐடியா எக்ஸலண்ட்டாக இருக்கு ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்கேன் இனியா சமையல் இருக்குல்ல இந்த டென்ட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் யார் போக போறான்னு பார்த்தா இந்த பிங்கி நான் உள்ளார போய் படுத்து பார்க்கறேன் எப்படி இருக்குன்னு வாவ் சாம்பா கூலிங்கா இருக்குப்பா நல்லா வேலுக்கு ஏத்த மாதிரி நல்லா சிலு சிலு இருக்கு அப்படியே பிங்கி சொல்ற நீ சொல்றத பார்த்தா எனக்கு சாம ஜாலியா இருக்குப்பா நான் செஞ்சதுல நான் போய் படுக்காம எப்படி நான் உள்ள போய் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரேன் என்னப்பா உள்ள போறதுக்கு பயமா இருக்கு ஒரே இருட்டா இருக்கு ஏய் சம்ம கூலிங்கா இருக்குப்பா பிங்கி நீ சொன்னவ நல்லா இருக்கு டேய் இனியா டென்ட் எடுத்து உடத்துக்குள்ள சீக்க வெளியில வந்துறா போ வாய் கழுவுடா ஏன்டா இப்படி பண்ற உனக்கு என்ன அந்த ஆசை இவ்ளோ கஷ்டப்பட்டு இத பண்ணிருக்க போடா பேசாம உனக்கு பிடிக்கலனா எனக்கு என்னடா என்னோட फ्रेंड्स எல்லாரும் இந்த டென்ட் கண்டிப்பா பிடிக்கும்